அம்மா வீட்டு போய்க்கிறோம். சில நேரத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன சண்டை வரும், கோச்சின்னு போயிடுவாங்க. போயிட்டு கூப்பிடுவேன், இப்போ அவர் ஒரு வாரம் வரமாட்டாங்க, அதுக்கப்புறம் வருவாங்க, மறுபடியும் நல்லா இருப்போம். மறுபடியும் சின்ன ஒரு விஷயத்துக்கு ஏதாச்சும் கோச்சின்னு போவாள். அதுக்கப்புறம் போனால் அவங்க வீட்டில் என்ன நடந்தது கேட்க மாட்டாங்க. கூட்டிட்டு வந்து நீ போவாத இங்கே இரு, அவன் எவ்வளோ நாளைக்கு தனியாக இருக்கிறான இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ கண்டு பண்ணி உங்கள் காதால் கேட்டிங்களா? என் காதால் உண்மையாக கேட்டுருக்கேன். அப்படி நாங்கள் சொல்லி எதுக்கு மேடம், எதுக்கு மேடம், நாங்கள் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், நீங்கள் போகணுமே, எங்களை பேச்சு மீறினா அப்படி நல்லா சொல்லி எதுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எப்படி மேடம் சொல்லுவாங்க? கல்யாணம் பண்ணி கொடுக்குது மேடம், எனக்கும் 12 வயசுல கல்யாணம் ஆச்சு, நானும் 4 குழந்தைங்களுக்கு தாயாவினேன். ஆனா இன்னைக்கு இவங்கிட்ட பாருங்க, சித்திரவதை உலகத்துல யாருகிட்ட வேணா இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே கிடையாது மேடம். ஆனா அவ்வளவு ஒரு சித்திரவதை பண்ணி என் பொண்ணு செத்தால சாப்பிட்டுன்னு 2 வருஷம் விட்டுட்டு தான் இருந்தேன். நான் பேச கூட கிடையாது, அப்படியே பேசினாடு எப்படி இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன், அவ்வளவுதான். ஒரே வார்த்தை முன்னாடி அவங்க அப்பா தான் ஆட்சியில இருந்து பருப்புல இருந்து எப்ப நான் பசங்களை போய் பார்த்துட்டு வர்றது அவங்க அப்பா தான். அதோட என் பொண்ணு போவேன், அவ்வளவுதான். மத்தவங்க யாரும் போறது கிடையாது. யாருன்னா போனாலும் எங்க அம்மா வயசாந்து போவோம், வயசாந்து போனாலும் அது திட்டி அனுப்புவாங்க. நான் அம்மான்ற நான் பொண்ணுன்ற இதுவே மறந்துட்டேன் மேடம். எவ்வளவு 3 குழந்தைங்களும் நான் தான் பார்த்தேன். வெளியே போயிடுங்க.